ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த மந்த் நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா அல்லது பீரியட் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது எல்லா விஷயங்களும், சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்திங்கன்னா இது தப்பாக ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஓவுலேஷனுக்கு அப்புறம் கவனிக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயங்களில் நீங்கள் பண்ணக்கூடிய மைல்டான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான தரமான கருமுட்டை உருவாகி, கருவும் உருவாகி, ஆனால் அந்த கரு வந்து சரியாக பதிதல் நடக்காமல் பீரியட்ஸாக நமக்கு வெளியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். அதாவது கரு வந்து கரெக்டாக அந்த கர்ப்பப்பையுடைய சுவரில் பதிஞ்சிச்சுனா தான் நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா. நம்மளுடைய கரு வந்து நல்லபடியாக கரு உருவானதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த சுவரில் பதியணும். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ், அதாவது ஓவுலேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கன்ஃபார்ம் ஆகும். இப்போ நீங்கள் ஓவுலேஷனில் இருக்கீங்க அல்லது ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 14 டேஸில் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருப்பீங்க இல்லையா, வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க நமக்கு பீரியட்ஸாக ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இப்போது நம்ம ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அந்த டைமில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவுலேஷன் முடிஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய சமயங்களில் உங்களுடைய கை கால் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கை கால் வச்சு வந்து நம்மளால் சொல்ல முடியும். மெயினாக நம்மளுடைய பாதம் வந்து கொஞ்சம் வந்து வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிலருக்கு கை கால்கள் வந்து எப்போவுமே சில்லுன்னு இருக்கும், அந்த அளவுக்கு சில்லுன்னெல்லாம் இருக்கக்கூடாது, லைட்டாக வார்மாக இருக்கணும். நான் பாதத்தை வந்து எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பைக்கான ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்களில் தான் இருக்கும், மெயினாக வந்து பாதங்களில் இருக்கும். மெட்டி கொலுசு இதெல்லாம் வந்து போட சொல்கிறதுக்கான சயின்டிஃபிக் ரீசனும் இது தான். நம்மளுடைய கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து இல்லாமல் கர்ப்பப்பை கோளாறுகள் வந்து சரி செய்கிறதுக்காக வந்து பெண்கள் வந்து மெட்டி அப்புறம் கொலுசு இதெல்லாம் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டியும் கொலுசும் பார்த்திங்கன்னா அந்த கால்களில் கரெக்டான அந்த ப்ரெஷர் பாயிண்டில் வந்து உராய்வு அல்லது அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் வராமல் தடுக்கும். இதனால தான் வந்து நம்ம கொலுசு மெட்டியெல்லாம் வந்து அணிகிறோம். இது வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு நேரடியான தொடர்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, பாதங்கள். அப்போ பாதம் வந்து சில்லுன்னு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து சில்லுன்னு இருக்குன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வந்து சில்னஸ் இருக்கக்கூடாது. கரு உருவாகும் போது அதுக்கு ஒரு சின்ன வார்ம் வந்து தேவை, லைட்டான மிதமான சூடு வந்து தேவை, அது வந்து உயிரோடு வாழ்கிறதுக்காக. இதனால தான் IVF-லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல்ச்சர் மீடியம்லாம் வந்து அந்த கருவை வளர்க்கும் போது டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கரு வந்து உயிரோடு இருக்கும், கரெக்டாக வந்து வயபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையும் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஒரு விதமான மிதமான சூடோடு இருக்கணும். அதனால தான் நம்மளுடைய பாதங்கள் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே குளிர்ச்சியானதாக நம்ம சாப்பிட்டு நம்ம பாடி கூலாக இருக்கணும், அப்போ தான் கரு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஓவராக கூலாக்கிடக்கூடாது. ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பாதம் வந்து மிதமான வெப்பத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது மூலயமா நமக்கு கரு தரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவுலேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப லேட் நைட்டில் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிறது அல்லது ரொம்ப தாமதமாக எழுந்திருக்கிறது இதெல்லாம் வந்து கூடாது. அவங்களோட பாடிக்கு வந்து ரொம்ப கரெக்டான ரெஸ்ட்டு வந்து தேவைப்படும். அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கணும், படுத்துகிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் கரெக்டாக நம்மளுக்கு ஸ்லீப்பிங் டைம்னு இருக்கும் இல்லையா, ஒரு 9:30 நீங்கள் தூங்கிட்டு காலையில் வந்து உங்களுக்கு எப்போ சீக்கிரமாக எழுந்துக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அந்த சீக்கிரமாக நீங்கள் எழுந்துக்கலாம். இது மூலியமாகவும் நமக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரக்கிறதுனால கருப்பதிதல் வந்து கரெக்டாக நடக்கும். உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்நார்மலாக இருந்தது, ரொம்ப தாமதமாக தூங்குறீங்க, 12 மணிக்கு மேலே வந்து கண் முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்காது, ஏடா கூடமாக மாறி இருக்கும். இதனால் கூட வந்து உங்களுடைய கருப்பதிதல்ங்கிற நிகழ்ச்சி வந்து நடக்காமல் போகும். உருவாயிருக்கக்கூடிய அந்த உயிருள்ள கரு வந்து கருப்பதிதல் நடக்காமல் நமக்கு பீரியட்ஸாக வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்த மிஸ்டேக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. நமக்கு வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். தேவையில்லாமல் எதுக்கும் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. மெயினாக ப்ரெக்னென்சிலேயே பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி வந்து நம்ம மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் உங்களோட டாக்டரும் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய மைண்டை வந்து நம்ம காமாக வச்சுக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். இந்த விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம லைஃப்லேயும் சரி தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தாலே நிறைய விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓவுலேஷனுக்கு அப்புறம், அதாவது உங்களுக்கு கரு தரித்தல் வந்து கரெக்டாக நடந்துருச்சு, கரு வந்து கரெக்டாக உருவாயிடுச்சுனாலும் உங்களுக்கு அந்த பதிதல் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்காமல் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். எந்த அளவுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம பாதமெல்லாம் வந்து வார்மாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் வார்மாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன லேசான ஒரு சூடு தான், மிதமான ஒரு வெப்பத்தில் இருக்கணும். ரொம்ப வந்து அதிகமான ஹீட் வந்து நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னாலும் நமக்கு கருப்பதிதல் வந்து நடக்காது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எதையுமே வந்து நீங்கள் அந்த டைமில் எடுத்துக்கக்கூடாது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கும்போது அந்த பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. மாங்காய், மாம்பழமும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். பலாப்பழம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பழங்களை பொறுத்த வரைக்கும். கடல் உணவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நண்டு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இறால் வந்து ரொம்ப ரேராக எடுத்துக்கணும். அந்த ஓவுலேஷன் டைமில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. மற்றபடி நீங்கள் மற்ற உணவுகளெல்லாம் சாப்பிடல. நாட்டுக்கோழி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த டைமில். நாட்டுக்கோழி முட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவை வந்து நல்லா ஹெல்த்தியாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே இப்போலேருந்தே உங்களுக்கு வந்து நீங்கள் பேபி பிறந்து ஃபீட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டைம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட பாடி. ஸோ உங்களுடைய உணவுகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நமக்கு கிரேவிங் கூட அதிகமாக இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம், ஆயிலி ஐட்டம், சிப்ஸு, பேக்கெட்டில் அடைச்ச ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்மளுடைய பேபி ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க. வீட்லேயும் சரி தான், ரொம்ப ஆயிலி ஐட்டமெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. த்ரூ அவுட் ப்ரெக்னென்சியும் வந்து நீங்கள் ரேராக வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெட் பெயின் இருந்தது அந்த மாதிரி டைமில் மட்டும் டீ குடிச்சிக்கலாம். காஃபி வந்து கண்டிப்பாக சுத்தமாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காஃபி குடிச்சிங்க அப்படின்னா வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகும். நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ 3 லிட்டர் உங்கள் பாடிக்கு தேவையான தண்ணி நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா ஒரு கப் காஃபி நீங்கள் எடுத்துக்கும் போது 4 லிட்டராக நீங்கள் குடிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து டீஹைட்ரேட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வறட்சி தான் ஏற்படும் உடலில். ஸோ வந்து நீங்கள் காஃபி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப மஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் முடிஞ்சு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் காண்டாக்டில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். மெயினாக நீங்கள் நியூலி மேரிட் கப்பலாக இருந்தால் கூட ஓகே, பட் நீங்கள் ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 4-5 வருஷம் அதுக்கு மேலே தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்டில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவுலேஷன் முடிஞ்சு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து காண்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் பாத் எடுக்கிறத கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். ரொம்ப அடிக்கடி வந்து ஹெட் பாத் பண்ணாதீங்க. மெயினாக வந்து தலைக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் வந்து அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக தலைக்கு வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னா உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்காக தான் இல்லையா. அந்த டைமில் நமக்கு தேவையான ஒரு வெப்பம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கும். அதையும் வந்து நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ரொம்ப கூல் ஆகிடும் பாடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாடி வந்து ரொம்ப கூலாக இருந்துச்சு. கரு வந்து உருவான கரு வந்து நம்ம வயிற்றில் வந்து பதிகிறதுக்கு, அதாவது கர்ப்பப்பை சுவரில் வந்து பதிகிறதுக்கு தேவையான வெப்பம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ப்ரெக்னென்சிக்கு பதிலாக பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடும். ஸோ நீங்கள் ஓவுலேஷன் முடிச்சு வெயிட் பண்ணுற டைமில் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. அவ்வளோதான் சிஸ்டர்ஸ். இதில் சொல்லியிருந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கனாலும் இப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயின் ஓவுலேஷன் முடிச்சு நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமா அல்லது பீரியடான்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க சமயங்களில் இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது மூலமா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நல்ல செய்தி சீக்கிரமாகவே வரும்.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த தோழிகள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.